டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருச்சு. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னமோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜோன் வந்து ரொம்ப நாட்களாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த ஒரு ஜோனு, அந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளியரான அப்மூவ் அப்படிங்கிறது இந்த நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் சைன் தான். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு கன்சாலிடேஷனை கொடுத்துட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ், அதாவது ஒரு கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லலாம், ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலை கிரியேட் பண்ணிட்டு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகாமல் ஸ்டில் அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைனாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு 76 பாயிண்ட் வந்து மேலே போயிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹை லெவலில் நிஃப்டினால் ஹோல்டு பண்ண முடியல அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து 21530 அதுக்கப்புறம் 21120 இது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது ஒரு டபுள் டாப், ஒரு ட்ரிபிள் டாப்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப்பு, இங்கே இதுக்கப்புறம் ஒரு டாப்பாகவும் கன்சிடர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. நான் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோன்னு பில்ட் பண்ணுறேன். ஏன்னா ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாப் லாஸோட தான் ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுவோம். அப்படி ஆகும் பொழுது மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா அதனுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அந்த மணி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும், ஓகேங்களா? அப்படி வரும்பொழுது அந்த ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய மணியை வச்சு நம்மளால் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஷேரை லோயர் ப்ரைஸில் நம்மளால் அக்குமுலேட் பண்ண முடியும். பட் இருக்கிற என்டையர் அமௌண்ட்டையும் நம்ம ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அமௌண்ட் இல்லை அப்படிங்கும் பொழுது நம்முடைய போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக நெகட்டிவில் இருக்கும். நல்ல நல்ல ஸ்டாக் லோ ப்ரைஸில் இருந்தாலும் நம்மளால் வாங்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தப்பை மட்டும் என்றைக்குமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனாலும் போகலாம், அது நம்மளை வந்து மென்ஷன் பண்ண முடியாது. பட் இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப கிளியரான ஒரு பேட்டர்ன், ஒரு டபுள் பாட்டம்னு சொல்வோம். அந்த டபுள் பாட்டம் 2 மாதமாக கிரியேட் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் சைன் கொடுத்து பிரேக் பண்ணிச்சு அந்த டபுள் பாட்டமை. நம்ம எல்லோரும் என்ன நினச்சோம்னா இது இங்கே நல்ல மேலே போகணும்னு நினச்சோம், பட் அங்கேருந்து அகைன் அந்த லெவலுக்குள்ளேயே வந்துருச்சு. இது பாருங்கள், இந்த கிரீன் கேண்டலுடைய லோவையும் இன்றைக்கி பிரேக் பண்ணி, பட் க்ளோசிங் வைக்க கிடையாது, பட் பிரேக் பண்ணி லைட்டாக கீழே ட்ரேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைன்னு சொல்கிறது. ஒரு கிளியர் டெக்னிக்கல் பிரேக் அவுட் வந்தும் கூட நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போக மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியல. நம்ம டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணும் பொழுது, நான் இப்போ ரீசெண்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல சைனாக எனக்கு தோணலை. நெக்ஸ்ட்டு ஷேர் வந்து நம்ம டைரெக்டாக ஷேர்ஸ்குள்ளே போயிடலாம். இது பாருங்கள், ஒரு நியூஜென் சாஃப்ட்வேர்னு ஒரு ஷேரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு கிளியராக, 2 டைம் தான் டச் பண்ணியிருக்கு. இங்கே வேணால் ஒரு 3rd டைம்னு எடுத்துக்கலாம். பட் அவர் ஓப்பனிங் ஹையர் ஓப்பனிங் கொடுத்துட்டு கீழே ஃபாலோ ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணக்கூடிய ஒரு ஷேர். கடந்த 2 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளியரான டோஜி எக்ஸாக்டாக ஓப்பன் ப்ரைஸ்லேயே க்ளோசிங் வச்சிருக்காங்க, பாடி இல்லவே இல்லை. இந்த இது ஆக்சுவலாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, பட் பிரேக் அவுட் கொடுத்தாலும் இந்த ஷேர்னால மேலே போக முடியல. அப்போது இந்த 2 டோஜினுடைய ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லெவல். அந்த ஹை அண்ட் லோவை எந்த சைடு பிரேக் பண்ணதோ அந்த சைடு நம்மளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பாட்டம் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக பிரேக் டவுனாக கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பிரேக் அவுட்டாக கொடுத்துட்டு அகைன் ஷேர் ப்ரைஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 845 லெவலை கட் பண்ணி 1 டே க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா 900 அதுக்கப்புறம் 956 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த ஷேரில் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேண்டில்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன்றா பெரிய கிரீன் கேண்டிலாக இருக்கும் இல்லை ஒரு பெரிய ரெட் கேண்டிலாக இருக்கும். அது என்னன்னா அப்பர் சர்க்கியூட் அண்ட் ஆல்சோ லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது தான் அதனுடைய மீனிங். நெக்ஸ்ட் ஷேர் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ். இந்த ஷேரும் சேம் அதே தான், ஒரு அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணியிருக்கு, மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில்ஸை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். பட் இதில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகிட்டு அப்பர் சர்க்கியூட் போயிருக்கு. அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளால் அந்த ஷேரை பை பண்ண முடியும். அதே மாதிரி ஓப்பன் ஆகிட்டு லோயர் சர்க்கியூட் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளால் ஷேர்ஸை இன்பிட்வீன் ப்ரைஸில் செல் பண்ண முடியும். அதுதான் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இங்கே இந்த 2 இடங்களிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லோயர் சர்க்கியூட், இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை செல் பண்ண முடியாது. இப்போது இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டே ப்ரீவியஸ் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 135 அப்படிங்கிற ப்ரைஸ் ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 158 வரைக்கும் டார்கெட் எதிர்பார்க்கலாம். அப்போ இப்போ இருக்கிற லெவல்லேருந்து 6 ரூபா ஸ்டாப் லாஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 ரூபா டார்கெட். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு 1:3 ரேஷியோ அந்த லெவலில் நம்மளுக்கு டார்கெட் அச்சீவபுளாக இருக்குது.
ஸோ இங்கிருந்து ஒரு லோயர் சர்க்கியூட் ஹிட் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் ஷேர்ஸை செல் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷேர் பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா, இதனுடைய புக் வேல்யூ நல்லா இருக்கு, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத அவருடைய கொஷின். இதே மாதிரி நம்ம ஜிண்டால் ஃபோட்டோன்னு ஒரு ஷேரை பார்த்துருந்தோம், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கரண்ட் ப்ரைஸோட 3 மடங்கு 4 மடங்கு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரெண்டு ஷேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட சேல்ஸே இருக்காது. ஓகேங்களா? இவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங்ஸ் தான். அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேரை ஹோல்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்டை யூஸ் பண்ணி தான் இவங்களுடைய ப்ராஃபிட்ஸை காமிச்சிட்ருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ இவங்க எந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு இன்டைரக்ட் டைப் ஆஃப் அனலைசிஸ் தான் நம்ம இதுக்கு பண்ணணும். பட் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல்ஸ் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சேனல் ஃபார்மேஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த டாப் லைனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக் பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பிரேக் பண்ண மாதிரி இல்லை. இப்போ கரெக்டாக வந்து 2 டேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பிரேக் பண்ணி 1 டே ஃபுல்லாக அதுக்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இன்னைக்கு ஒரு கிளியரான செல்லிங். அப்போ இந்த செல்லிங் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அகைன் ஷேர் ப்ரைஸ் இந்த பாட்டம் லைன் வரைக்கும் வரலாம், ஒரு 500-510 ருபீஸ் வரைக்கும் வரலாம்னு இண்டிகேட் பண்ணுது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வரும்பொழுது ட்ரை பண்ணுறதா ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். அப்போ நம்ம இந்த டாப் ட்ரெண்ட் லைனை திங்க் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 688 போகும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அகைன் ஒரு பிரேக் டவுன் கொடுத்ததுனால ஷேர் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் ஷேர் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம். ஒரு 2 டோஜி வந்துச்சு. அந்த 2 டோஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ணி கரெக்டாக நின்றுட்டு இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் வீக் பாருங்க, அகைன் பிரேக் பண்ணி உள்ளே வந்துருச்சு. அப்போ இப்போவே இந்த வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸிட் ஆகியிருந்திருக்கணும். ஒரு வேளை என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம லெவலுக்கு ஒரு கீழே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் லைட்டாக. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வாரம் ஒரு கிளியரான செல்லிங் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமாக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 2683, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2298 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு இன்பிட்வீனில் 2500 ஒரு சப்போர்ட், ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் இருக்குது. இந்த ஷேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே இண்டிகேட் பண்ணிட்டோம், இந்த லெவல்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த 2300 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த லெவல் வருதான்னு பார்க்கலாம். அடுத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நிறைய கேண்டில்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபீல் வரும். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூவ் போயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஷேப் ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு. இப்போ அதனுடைய பாட்டமில் இருக்குது. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் வீக்னுடைய லோ ஒரு 540 ருபீஸை கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 445 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வரும்பொழுது ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பவுன்ஸ் பேக் வரும், அது ஒரு டிமாண்ட் ஜோனாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ரிவர்சல் வந்து இந்த கேண்டலினுடைய ஹை, அதாவது 565 ரூபாயை கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா ஒரு க்ளோசிங் வீக்லி கேண்டலில் வைக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனாக ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் அப்படிங்கும்பொழுது ஒரு 640 ரூபா அப்படிங்கிறது நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு 750 ரூபா வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு நம்மளுக்கு ரிவர்சல் ஃபீல் வரணும், வந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் ஷேர் பிஎன்சி இன்ஃப்ராடெக். இந்த ஷேர் நம்ம இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நிறைய டிராயிங்ஸ் போட்டு வச்சிருக்கோம். இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதை பிரேக் அவுட் பண்ணி அதை யாரும் ஆக்சுவலாக நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. நம்மளுக்கு யார் இந்த ஷேர் இதுக்கு முன்னாடி கேட்டாங்களோ அது டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பிரேக் அவுட் கொடுத்து ஒரு நல்ல அப் மூவ் போயிட்டு அகைன் அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலினுடைய ஹையையும் பிரேக் பண்ணி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டலினுடைய ஹை இருக்கு இல்லைங்களா, 463 ரூபாய்க்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கும் பொழுது, ஒரு 1 டே க்ளோசிங் வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து வெறும் ஒரு 3 ரூபா தான் இருக்கு. அப்படி வைக்கும் பொழுது நம்ம 560 நெக்ஸ்ட் டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 448 ஒரு ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் மார்க் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ 463 பிரேக் பண்ணால் என்ட்ரி, அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 445 அந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷேர் ஹேட்சன். ஸோ ஹேட்சன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ளாக் ஷேப் பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஃபீல் வரும். ஒரு புல் மூவ் போயிட்டு ஒரு கன்சாலிடேஷன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் லைன்லேருந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ஃபீல் வந்திருக்கு. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வெரி நியராக இருக்கிறதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டலினுடைய ஹை இருக்கு இல்லைங்களா,
அதுவே நம்ம திங்க் பண்ண முடியாது. இந்த ஹை தான் நம்ம திங்க் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு 1,233 ரூபாயை கட் பண்ணி 1 வீக் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா என்ன ரவுண்ட் ஆஃபாக வந்து ஒரு 1,240 அப்படிங்கிற லெவல் வச்சுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்டாகவே எடுக்கணும். அதை பிரேக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த ஷேர் இதனுடைய நெக்ஸ்ட் ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அது ஒரு 1,400 அப்படிங்கிற லெவலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இன்பிட்வீன் ப்ரைஸஸில் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் ரிஸ்க் அப்படிங்கிறது நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி 4 ஷேர் நம்மளுடைய இங்கிலீஷ் சேனல் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கிரெடிட் எக்ஸஸ் கிராமி, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ரோஷினி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஐஇ ஆட்டோமோட்டிவ் இந்தியா, நெக்ஸ்ட்டு கர்நாடகா பேங்க். இந்த 4 ஷேரையும் நம்ம அனலைஸ் பண்ணி இங்கிலீஷ் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பிரேக் ஆகிற ஃபீல் தான் எனக்கு வந்துட்டுருக்கு. மார்க்கெட்டும் இந்த லெவலில் இருக்கிறதுனால நம்ம வீடியோஸ்லேயும் நான் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.